ஸ்டேஜ் 4 பிரேக்கு ரிட்டர்ன் ஆகிறது எப்படி அதாவது இது உள்ளே வந்து கிரீஸ் அடிக்கணும் ஸோ இந்த ஷாப்பில் வந்து நம்ம எதுவுமே உள்ளே கைட்டு தேவையில்ல கிரீஸ் அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய கொடுத்துருக்காங்க கம்பெனியில் இதை வந்து கம்பெனியும் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை ஸோ நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பிரேக்கு பேக் பிரேக் எப்படி ரிட்டர்ன் ஆகிறது அப்படின்ற ஒரு கருத்து நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து இதை எப்படி ஸ்ப்ரிங்கி இருக்குது ரிட்டர்ன் பண்ணிடுது ஸோ அந்த சாஃப்ட்டுக்கு கிரீஸ் உள்ளே போகணும் அது என்ன வழி அப்படின்ற ஒரு தகவலை இப்போ பார்க்கலாம் இப்போ இதில் கிரீஸ் பேக் பண்ணிக்கணும் ஸோ இதில் வந்து கிரீஸ் கம்மியாக இருக்குது ஸோ இதுதான் அந்த சஸ்பென்சர் கிரீஸ் அடிக்கிறது ஸோ இதை வந்து இந்த மாதிரி எஸ்கே இப்போ கிரீஸை ஒரு பாக்கெட்டு வாங்கி அழகாக உள்ள உள்ளே இது மாதிரி ஃபுல் பண்ணினதில் ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே அழகாக உள்ளே போயிடும் ஸோ அடுத்தது இந்த கப்பு இந்த கப்பை போட்டு டைட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இப்போது கிரீஸ் உள்ளே பேக்கிங் ஆகிடும் இப்போ இதில் வந்து அழுத்தமானா கிரீஸ் வந்து உங்களுக்கு கிரீஸ் வர்றது நல்லா தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரீஸ் நிறைய வந்திருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த கிரீஸ் அடிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஸோ நம்ம வந்து சஸ்பென்சருக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் ரிட்டர்ன் ஆகக்கூடிய கிரீஸ் எப்படி வருது பாருங்க கிரீஸ் அந்த இடத்துல ஏன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணணும் இதை அப்போ தான் உள்ளதெல்லாம் உள்ள கிளியராக நீட்டாக வரும் நமக்கு கிரீஸ் வர்றதை வந்து சஸ்பென்சருக்கு அந்த பிரேக் சஸ்பென்சர் ஏன்னா அதுக்கு தான் இந்த கிரீஸ் அடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நல்லா அழகாக அடித்து நல்லா நீட்டாக பண்ணலாம் உள்ள கைட்டாமல் கிரீஸ் அடிக்கிறது இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் எவ்வளோ கிரீஸ் வந்திருக்கு பாருங்க இதில் இப்போ வந்து நமக்கு நல்லா ரிட்டர்ன் ஆகும் பிரேக்கு ஸோ எப்படியாவது பாருங்கள் இப்போது இந்த கிரீஸ் உள்ளே போன உடனே நல்லா ரிட்டர்ன் ஆகும் அதே மாதிரி இந்த சைடும் பார்த்தீங்கன்னா கூட கிரீஸ் நிறைய பேக்கிங் ஆகிருக்கு ரெண்டு பக்கமும் நல்லா கிரீஸ் வந்துருக்குது ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ஒரு தகவல் நம்ம வந்து கிரீஸை வந்து இந்த மாதிரி அடித்து கஸ்டமருக்கு நம்ம கொடுத்தோம்னா நல்ல ஒரு நல்ல பேர் இருக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு திருப்திகரமாக இருக்கும் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நம்ம கிரீஸ் அடிச்சு கொடுத்தோம்னா நல்லா ஸோ கிரீஸ் இங்கே மட்டும் வந்திருக்கு ஸோ அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையும் கிரீஸ் வந்திருக்கோம் அதுதான் இது
எல்லா இடத்துலயுமே கிரீஸ் அழகா வந்துச்சு. இந்த உள்ள இருக்கிற அழுக்கு கிரீஸ் இது. நீங்க இதெல்லாம் வந்து பல்சருக்கு கிரீஸ் அடிக்கிறத பாத்துருக்க மாட்டீங்க. ஸோ இனிமே வந்து கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒரு வீடியோ மூலமா அமைச்சு விட்டோம்னா பிரேக்கு நல்லா ரிட்டர்ன் ஆகும். இதுதான் வந்து ஃப்ரண்ட் சஸ்பென்சர், அதாவது சாரி பேக் பிரேக் ரிட்டர்ன் ஆகக்கூடிய, பிரேக் ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஒரு கிரீஸ் அடிக்கிற இது இது. ஸோ கம்பெனிக்காரங்களே வச்சுருக்காங்க, இதை நம்ம யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ என்னை பொறுத்தவரை என்கிட்ட வந்ததுன்னா நான் வந்து நல்லா அருமையாக பண்ணி நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன் இதை. ஸோ இதுதான் வந்து பிரேக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதனால் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா மைலேஜ் அடிவாங்கும், வண்டி பிக்கப் இருக்காது, பிரேக் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆகாது. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம கைட்டணும். இதை கைட்டணும்னா ஏகப்பட்ட வேலைங்க இருக்குது. ஸோ இது உள்ள வந்து ஓரளவுக்கு நல்லா கிளியராக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த நிப்பல் கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த நிப்பல் வந்து இதை லூஸ் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா உள்ள கிரீஸ் போயிடும். அதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி பெண்டாக ஒரு கூரை வச்சிங்க, இந்த முனையில் இப்படி அழுத்துனீங்கன்னா உள்ளே போவோம். ரெண்டு வாத்தி அழுத்தி அழுத்தி விடுங்க வந்துடும். ஏன்னா அது உள்ள பால் ட்ரெஸ் உள்ள ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், நம்ம கிரீஸ் உள்ளே பேக் பண்ணும்போது உள்ளே கிரீஸ் போவோம். அப்போ இந்த சைடும் வந்துடும், இந்த சைடும் வந்துடும். அப்போது ஒரு திருப்திகரமாக நமக்கு இருக்கும் கிரீஸ். அப்போது கஸ்டமருக்கும் வந்து இது உள்ள கிரீஸ் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஸோ வந்து நம்ம பிரேக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிறது எப்படி, இதுதான். ஏன்னா இதில் நம்ம கிரீஸ் பேக் பண்ணிட்டோன்னா பிரேக் வந்து அருமையாக ரிட்டர்ன் ஆகிடும். அதுக்கு தான் இது. ஸோ இப்போ இது வேலை முடிஞ்சுது. நன்றி. அழகாக இதில் மாட்டியாச்சு. ஸோ இதில் மாட்டோடனே 22 பிட்டை போட்டு இதை டைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 13 போல்டு வரும். இந்த மாதிரி பிரேக் இப்படி அழுத்திங்க, அழுத்திங்கன்னு போல்டை உள்ளே போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். அழுத்திக்கின்னு லைட்டாக இல்லைன்னா நேரம் ஒரு கட்டையை வச்சுருங்க. ஸோ அழுத்திட்டு இதை டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ இதை வந்து முதல்ல டைட் பண்ணக்கூடாது, இதை முதல்ல டைட் பண்ணும். 22 பிட்டை போட்டு டைட் பண்ணும். இதை 22 பிட்டை போட்டு இந்த மாதிரி டார்க்கு அவ்வளோதான். இது வந்து ஓவர் டைட் ஆகாது, இதுக்கு மேலே அவ்வளோதான் டைட் இது. ஸோ அந்தளவுக்கு பவுண்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதை எப்படி டைட் பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஈஸியாக பார்க்கலாம். அழகாக இந்த மாதிரி கட்டை கீழே செட் பண்ணிங்க, ரப்பர் பேண்டில் போட்டுக்கணும். போட்டுக்கின்னு இதை வந்து ஈஸியாக டைட் வைக்கலாம். இந்த மாதிரி பிட்டம் போட்டு டைட் வச்சுக்கலாம். ஏன்னா பசங்க இருக்கணும், பசங்க இதை போடுறா அப்படின்ற ஒரு வேலை தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து நம்ம இதிலே டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ரிமோட்டிக்கில் டைட் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க டைட்டு. இது வந்து இந்த டார்க், இதுக்கு மேலே வந்து போல்ட்டும் ஒழியாது, நமக்கு வந்து டைட்டும் ஆகாது. அப்படியே இடிக்கிட்டு பாருங்க. இதுதான் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம டைட் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஸ்பேனர்லேயே வேலை செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து சிற்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் ஸ்பேனரில் வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி அழகாக இந்த கட்டை இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரே ஆள் உள்ளே வச்சு அழகாக பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பிரேக் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஒரு அருமையாக எப்படி ரிட்டர்ன் ஆகுது பாருங்கள். இதனால் என்ன ஆகுனா மைலேஜ் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கு தான் வந்து பேக்கில் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பெரிய ஸ்ப்ரிங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து உள்ளகிற ஸ்ப்ரிங்கையே நம்பிக்கிட்டே நம்ம பிரேக் பிடிச்சோம்னா நல்லா இருக்காது. ஸோ இது மாதிரி லைஃப் நல்லா வர்றதுக்காக தான் இந்த சஸ்பென் இந்த இதுக்கு உள்ளக்கூடிய கிரீஸ் அடிக்கிறத ஒரு சஸ்பென்சர் மாதிரி உள்ளே வச்சு இந்த அழகாக இந்த நிப்பலாம் வச்சுருக்காங்க. இந்த சஸ்பென்சர் அடிக்கிறதுக்கு தான் இந்த நிப்பல் வரும். ஸோ அது மாதிரி இந்த இதெல்லாம் கைட்டவே தேவையில்லை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஸோ இந்த மாதிரி இதை வச்சு கிரீஸ் பேக் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரிங்கி கட்டால தான் நம்ம இதை கட்டணும். இது அது அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கி நம்ம வீக்னஸ் ஆகாது. இந்த மாதிரி கிரீஸ் உள்ளே அரிச்சிங்கன்னா வீக்னஸ் ஆகாது, மழை காலத்துக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து பல்சர் EG4 பிரேக் ரிட்டர்ன் ஆகிறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பல்சரில் வந்து பிரேக் ரிட்டர்ன் ஆகுது எப்படி, இப்போ பாருங்கள் நான் கையை வைக்கிறேன் எப்படி ரிட்டர்ன் ஆகிறேன். ஏன்னா அந்த உள்ள வந்து அந்த கிரீஸ் அடிச்சுமாவே ரெண்டு பக்கம் கிரீஸ் வெளியே வர்றதுனால நமக்கு வந்து ஈஸியாக ஒரு வேலை முடிச்சிடுது.
ஸோ இந்த மாதிரி தான் ஒரு லாங்கான லாங் டிஸ்டன்ஸ் வண்டி டிரைவிங் பண்ணுறவங்கலாம் வந்து இந்த மாதிரி கிரீஸ் அடித்து போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இது ரிட்டர்ன் ஆகும், மைலேஜ் நல்லா வரும். அதே மாதிரி சஸ்பென்சர், அதாவது அந்த சஸ்பென்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட் உள்ளே வருது, அதுலேயும் ரெண்டு நிப்பல் கொடுத்துருக்காங்க கிரீஸ் அடிக்கிறதுக்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு தெளிவான முறையில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி தான் அந்த நிப்பல் இருக்கும், இந்த நிப்பல். அது மாதிரி அந்த கிரீஸ் அடிச்சுட்டு வண்டியில் போனீங்கன்னா பேக் பெயின் இருக்காது, வண்டி ஸ்மூத்தாக இருக்கும். இதுதான் ஒரு பல்சர் PG4. நம்ம சஸ்பென்சரில் கிரீஸ் அடிக்கிறது எப்படி, அதேமாரி பேக் பிரேக் ரிட்டர்ன் ஆகிறது எப்படி, இப்போது நான் இதுவரையிலும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதேமாதிரி பேக்கில் வந்து அந்த பிரேக் ஷூ க்ளீன் பண்ணி இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக கொடுக்குறேன். நன்றி.